சேது பட வெற்றியின் மூலமா பல தடைகளை உடைச்சு தமிழ் சினிமாவுக்குள்ள நுழைஞ்சவர் சியான் விக்ரம். தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவுடைய டாப் ஸ்டாரா உயர்ந்த விக்ரமுக்கு சமீப காலமா தொடர்ந்து சறுக்கல்கள். ஹிட் படம் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் விக்ரம் அடுத்தடுத்து முக்கியமான இயக்குனர்கள் கூட சேர்ந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் அஜய் ஞானமுத்து இயக்கத்துல கோப்ரா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு விக்ரம். இந்த படம் மே மாதம் ரிலீஸுக்கு திட்டமிடப்பட்டு ரஷ்யாவில் கிளைமேக்ஸ் காட்சிகளை படமாக்கியப்போ தான் கொரோனாவால் படப்பிடிப்பை நிறுத்திட்டு சென்னைக்கு திரும்பினாங்க படக்குழுவினர். மீதம் இருக்கும் கிளைமேக்ஸ் காட்சிகளை சென்னையில் செட் போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் இருந்தவங்க நிலைமை சரியானதும் ரஷ்யாவுக்கே போய் படமாக்கிடலாம் அப்படின்ட்டு தற்போது முடிவெடுத்திருக்காங்க. அதனால் கோப்ராவுடைய ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. இதற்கிடையில தான் கோப்ரா படத்தின் தயாரிப்பாளர் லலித் குமாருக்கே தன்னுடைய 60வது படத்தையும் தயாரிக்கிற பொறுப்பை கொடுத்திருக்காரு விக்ரம். இந்த படத்துக்கான இயக்குனர் தேடலில் கார்த்திக் சுப்புராஜ் சொன்ன கேங்ஸ்டர் கதை அனைவருக்கும் பிடித்திருந்ததால் தற்போது கார்த்திக் சுப்புராஜை உறுதி செஞ்சுருக்காங்க தயாரிப்பு குழு. கார்த்திக் சுப்புராஜ் தனுஷை வச்சு இயக்கியிருக்க ஜகமே தந்திரம் படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் அப்படிங்கிற பிளான் செஞ்சுருந்ததால் அந்த படத்தோட 90% வேலைகளை அவர் லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. இந்த லாக்டவுன் நாட்கள்லையும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்து வந்ததால் ஜகமே தந்திரம் படத்தை ரிலீஸுக்கு தயார் செஞ்சிட்டாரு. தற்போது அவர் தயாரிப்பில் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்கும் பென்குயின் படம் அமேசான் தளத்தில் நேரடியாக ஜூன் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த படத்தோட ரிலீஸ் வேலைகளை முடித்ததுக்கு அப்புறமா விக்ரம் படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளில் கார்த்திக் சுப்புராஜ் இறங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. கார்த்திக் சுப்புராஜ் விக்ரமுக்காக சொல்லியிருக்கிற கதை முழுக்க முழுக்க மதுரை கேங்ஸ்டர் கதையாம். ஜிகிர்தண்டா பேட்டை ஜகமே தந்திரம் அப்படின்னு தொடர்ந்து தன்னோட படங்களில் மதுரையையும் கேங்ஸ்டர்களையும் படமாக்கி வரும் கார்த்திக் சுப்புராஜுக்கு இது பழக்கப்பட்ட ஏரியா. இந்த படத்தில் ஒரு கேங்ஸ்டருடைய வாழ்க்கை சின்ன வயசில் இருந்து ஆரம்பித்து அவன் எப்படி டான் ஆகிறான் அப்படிங்கிற வரைக்கும் இருக்குமா. இந்த படத்தில் விக்ரமுக்கு சால்ட் அண்ட் பெப்பர், மிடில் ஏஜ் லுக் மற்றும் வயதான லுக் அப்படின்னு 2 தோற்றங்கள் இருக்குமாம். இதில் கூடுதல் சுவாரஸ்யம் என்னென்னா விக்ரமுடைய இளவயது போர்ஷனில் அவருடைய மகன் த்ருவ் விக்ரமே நடிக்க இருக்காராம். ஆதித்யவர்மா படத்திலேயே த்ருவ் விக்ரமின் தோற்றம் சேது படத்தில் விக்ரம் இருந்ததை போலவே இருக்குன்னு பேசப்பட்டது. அதனால் இந்த படத்தில் விக்ரமுடைய இளவயது தோற்றத்துக்கு த்ருவ் விக்ரமை நடிக்க வைப்பது சரியான தேர்வாக இருக்கும்னு உறுதி செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த படத்தோட இசையமைப்பாளராக அனிருத் இருப்பார்னு தெரியுது. கோப்ரா படத்தை போல பொன்னியின் செல்வன் படத்தையும் லாக்டவுன் முடிஞ்சதும் உடனடியாக ஆரம்பிப்பதற்கு சில சிக்கல்கள் இருக்குது. பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பை மீண்டும் தொடங்குவதற்குள்ள வேற ஒரு படத்தை இயக்கலாம்னு அரவிந்த் சாமிக்காக ஒரு காதல் கதையை மணிரத்னம் எழுதி வருவதாகவும் சொல்லப்படுது. அதனால் லாக்டவுன் முடிஞ்சதும் விக்ரம் கார்த்திக் சுப்புராஜுடைய படத்தின் ஷூட்டிங் தான் முதல்ல தொடங்கும்னு சொல்கிறாங்க.